இந்த வீடியோல பிட்ச்ல நம்ம மேக் கார்னர் பத்தி பார்க்க போறோம். மேக் கார்னர், ஸோ மேக் கார்னர்னா என்ன? நம்ம இந்த மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணும் போது மேக் கார்னர் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதே சமயம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டாக இருக்கிறத மேக் கார்னர் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லட்டோ எக்ஸ்டெண்டோ கொடுக்காம நம்ம மேக் கார்னர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் மேக் கார்னர்ன்ட்டு ஒரு புது ஆப்ஷன்? நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் வந்து மேக் கார்னர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2005 அந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வேர்ல்டுக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க. காரணம் என்னென்னா ட்ரிம் எக்ஸ்டெண்டோட யூசேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ரீசன் என்னென்னா நம்ம வந்து ஒரு ட்ரிம்மோ எக்ஸ்டெண்டோ பண்ணும் போது என்ன ஆகுனா சுற்றி இருக்க விஷயங்களை நம்ம தெரியாமல் டிலீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக் கார்னர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபில்லப் பண்ணுறேன். ஸோ நான் இது ஒரு சினாரியோக்காக நான் ஃபில்லப் பண்ணிட்டேன். ஃபில்லப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சினாரியோ தேவை கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஃபில்லப் தேவையில்லை, அது எனக்கு வந்து கார்னர் ஆப்ஜெக்டாக வேணும். ஸோ நான் அந்த கார்னர் ஆப்ஜெக்டாக வேணுன்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்து டெலிட் பண்ணிட்டு மேக் கார்னர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பர்ஃபெக்டா கார்னர் ஃபார்ம் ஆகிக்கும் எனக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்க கொடுத்துட்டு இது குயிக் ட்ரிம் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஸோ மேக் கார்னரோட யூஸ் வந்து இதான். நீங்கள் ஃபில்லட்டோ எதோ இல்லைன்னா சாம்ஃபரோ பண்ணிவிட்டேன், ஃப்யூச்சரில் அது தேவையில்ல. ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட் வந்து ஸ்கெட்சில் பண்ணாமல் மாடலில் தான் பண்ணுவோம். சில சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டை வந்து ஸ்கெட்சில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் சப்போஸ் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அந்த எட்ஜஸை வந்து திருப்பி ஷார்ப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த மேக் கார்னர் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.